இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 44 நாட்கள் வெளியே வரக்கூடாது, இப்படி தென்னாப்பிரிக்க டூரில் பிசிசிஐ கரார் காட்டியிருக்காங்க. இதனால் அதிர்ச்சியில் அழுந்திருக்காங்க வீரர்கள். இது தொடர்பான தகவலை தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேயர்களே, இந்த தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். மும்பை அணியின் தென்னாப்பிரிக்கா செல்வதற்கான புதிய பயண திட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. நியூசிலாந்து அணியை வீழ்த்திய இந்திய அணி அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. அங்கு இரு அணிகளுமே 3 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 3 ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடர்கள்லையும் மோத போகிறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தில் முதல்ல 3 டெஸ்ட், 3 ஒரு நாள் மற்றும் 4 T20 போட்டிகள் கொண்ட தொடர் திட்டமிடப்பட்டிருக்கு. மேலும் டிசம்பர் 16 தேதியே போட்டிகள் தொடங்கவிருந்தன. அதுக்கப்புறமா ஒமிக்ரான் வைரஸ் காரணத்தினால T20 தொடர் ரத்து செய்யப்பட்டுச்சு. மேலும் போட்டிகளும் டிசம்பர் 26 தேதி முதல் தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய அணியுடைய பயண திட்டங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது அனைத்து வீரர்களுமே டிசம்பர் 12 தேதிக்குள்ளாக மும்பை தனியார் ஹோட்டலில் ஏற்படுத்தப்பட்டிருக்க பயோ பபுளுக்குள் சென்றுவிட வேண்டும் அப்படின்னும், அங்கு 4 நாட்கள் பபுளில் இருக்கிற அவங்க வர டிசம்பர் 16 தேதி அன்று தனி விமானம் மூலமாக தென்னாப்பிரிக்கா புறப்படுறாங்க. அங்கு சென்றதுக்கு அப்புறமா தனியார் ஹோட்டலில் பயோ பபுள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அனைத்து வீரர்களும் அதன் விதிமுறைப்படியே இருக்கணும் அப்படின்னும், இதில் டெஸ்ட் தொடர் டிசம்பர் 26 தேதி தொடங்கி ஜனவரி 15 தேதி வரைக்கும் நடைபெறுது. இதே போல் ஒரு நாள் போட்டிகள் ஜனவரி 19 தொடங்கி ஜனவரி 23 தேதி முடிவடையுது. இந்த கணக்குகள் படி பார்த்தா மொத்தம் 44 நாட்கள் இந்திய வீரர்கள் பயோ பபுள் பாதுகாப்பில் இருக்க போகிறாங்க. வழக்கமாக இந்திய அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் போட்டிகள் முடிஞ்சவுடன் வீரர்கள் தனிப்பட்ட முறையில் ஊர் சுற்றை கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த முறை பயோ பபுள் நாட்களில் எந்த வீரர்களுக்கும் வெளியே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு தெரியுது. தற்போது வரைக்கும் டெஸ்ட் தொடருக்காக மட்டும்தான் 18 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் தொடருக்கான வீரர்களின் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படலை. எனினும் நாளை அவை அறிவிக்கப்பட்டு பயோ பபுளுக்குள்ள வீரர்கள் கொண்டு செல்லப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரஹானாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பிசிசிஐ தேர்வுக்குழு அதிகாரிகளுக்கு முன்னாள் வீரர் அறிவுரை சொல்லியிருக்காரு. தென்னாப்பிரிக்க அணியுடனான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு. இதில் ஆச்சரியப்படுற வகையில் மீண்டும் ரஹானே மற்றும் புஜராவுக்கு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக துணை கேப்டனாக இருந்த ரஹானேவின் பதவி பறிக்கப்பட்டுச்சு. எனினும் அவரை அணிக்குள்ளே சேர்த்திருக்காங்க. இந்த ஆண்டு அஜிங்கியா ரஹானேவுக்கு மோசமானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சராசரி ரன் ரேட்டு 20 கீழே குறைஞ்சிருக்கு. கடந்த 2019 ஆண்டை பார்த்தா மொத்தம் 8 டெஸ்ட் போட்டிகளில் அவர் 642 ரன்களை தான் சேர்த்திருந்தார். அவரினுடைய சராசரி 71.33 ஆகவும் இருந்தது. 2020 ஆண்டில் அந்த எண்ணிக்கை 38.85 ஆக குறைஞ்சிருக்கு. நடப்பாண்டில் இன்னும் குறைஞ்சி 19.57 என்ற நிலைக்கு வந்திருக்கு. இந்த ஆண்டில் இதுவரைக்கும் 12 போட்டிகளில் விளையாடி வெறும் 411 ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காரு. அதுவும் கடைசி 10 இன்னிங்ஸில் 2 முறை தான் 20 ரன்களுக்கும் மேலே அடிச்சிருக்காரு. இப்படி மோசமாக சொதப்பி வர ரஹானேவுக்கு ஏன் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு ரசிகர்கள் விமர்சித்து வர நிலையில் முன்னாள் வீரர் எம்எஸ்கே பிரசாத் பதிலடி கொடுத்திருக்காரு. இது குறித்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஹானே அயல்நாட்டு களங்களில் தான் சிறப்பாக விளையாடக்கூடியவர். சொந்த மண்ணில் அவருடைய செயல்பாடு மோசமாக தான் இருக்கும். எனவே தான் தேர்வுக்குழு அதிகாரிகள் முதல்ல அவரை எங்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயல்நாட்டு களங்களில் ரஹானே இதுவரைக்கும் 3000 ரன்களுக்கும் மேலே குவிச்சிருக்காரு. அவரினுடைய சராசரி 41.71 ஆக இருக்குது. ஆனால் இந்தியாவில் வெறும் 35.73 மட்டுமே வச்சிருக்காரு. அதுவும் குறிப்பாக
தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா நாடுகளில் அதிகம் ரன்கள் அடித்தவர்களினுடைய பட்டியலில் ரஹனே இரண்டாவது இடத்துல இருக்கார். இந்த புள்ளி விவரங்களை தேர்வுக்குழு அதிகாரிகள் கருத்தில் எடுத்துக்கொண்டு அவரை அயல்நாட்டு களங்களில் அதிகம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும், உள்நாட்டு போட்டிகளில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தா சிறப்பாக அமையும் அப்படின்னும் பிரசாத் சொல்லியிருக்காரு. இதற்கு ஏற்றார் போல தான் தற்போது ரஹனேவுக்கு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனை அவர் சரியாக பயன்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்க தொடருக்கான விராட் கோலி தலைமையிலான 18 வீரர்களை கொண்ட இந்திய டெஸ்ட் அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபார்ம்ல இல்லாத சீனியர்கள் வீரர்களான புஜரா, ரஹனேவிற்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுச்சு. இதனால அணியில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்த இளம் வீரர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஐபிஎல் தொடரில் கலக்கியதன் மூலமாக இந்திய ஒருநாள் அணியில் சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பும் கிடைச்சிது. அதிலும் சிறப்பாக விளையாடியதால் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் பங்கேற்க அவசரமாகவும் அழைக்கப்பட்டார். அதே போல நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்லையும் இடம்பெற்றிருந்தார். இருப்பினும் வாய்ப்பு கிடைக்கல. தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் கண்டிப்பாக அணியில் இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஏமாற்றமே மிஞ்சிச்சு. 28 வயதான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான பாரத் ஐபிஎல் தொடரில் தன்னுடைய திறமையை நிரூபி ரஞ்சி கோப்பையிலையும் 78 போட்டிகளில் விளையாடி 9%, 23.5% அடித்து டெஸ்ட் கிரிக்கெட்களில் அசத்தியவர். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டிலையும் சஹாவுக்கு காயம் ஏற்பட்ட போதும் விக்கெட் கீப்பிங்லையும் அசத்தினார். இதனால சஹாவுக்கு தரும் வாய்ப்பை இவருக்கு தர வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சாங்க. ஆனாலும் அவர் அணியில் இடம்பெறல. 26 வயதான அபிமன்யு ஈஸ்வரன் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான அணியில் இடம்பெற்றிருந்தார். மேலும் தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய ஏ அணியில் இருந்த அவர் ஒரு போட்டியில் சதமும் பிளாசி அசத்திருந்தார். ரஞ்சி கோப்பையில் 14%, 19.5% அப்படின்னு அசத்திய அவருக்கும் மாற்று வீரராக கூட அணியில் வாய்ப்பு கிடைக்கல. இதற்கான காரணமாக தென்னாப்பிரிக்க தொடர் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அங்கு டெஸ்டில் விளையாடிய அனுபவம் இருக்க சீனியர் வீரர்களுக்கு கடைசி வாய்ப்பாக இந்த தொடர் இருக்குது. ஏற்கனவே ஸ்ரேயஸ் ஐயர், மயங்க் அகர்வால், விஹாரி அப்படின்னு மூன்று வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறதுனால இவர்களை அணியில் சேர்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் ஐபிஎல் போட்டிகளை விளையாடுவதை மனதில் வைத்து தேர்வு செய்யும் முறைக்கு புதிய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. T20 உலகக்கோப்பை தொடருக்கு அப்புறமா இந்திய அணியில் வீரர்களை தேர்வு செய்வது குறித்த விவகாரம் சூடுபிடிச்சு வந்துட்டுருக்கு. ஓரிரு போட்டிகளில் சிறப்பாக விளையாடிவிட்டால் உடனடியாக அவரை இந்திய அணியில் எடுத்து விடுவதா அப்படின்னு குற்றச்சாட்டுகளும் குவிஞ்சிருக்கு. இதற்கெல்லாம் முடிவு கற்ற வகையில் பொறுப்பேற்ற ஒரே மாதத்தில் புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காரு தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட். அதாவது வீரர்கள் காயத்தினாலேயோ ஃபார்ம் அவுட் ஆகி இந்திய அணியை விட்டு வெளியேறினா அதன் பிறகு அவங்க உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி திறமையை நிரூபித்தால் மட்டுமே மீண்டும் இந்திய அணியின் தேர்வில் பங்கேற்க முடியும். இந்த திட்டத்தை முதல்ல அனில் கும்ளே இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்தபோது அறிமுகப்படுத்தினார். அவருக்கு அப்புறமா ரவி சாஸ்திரி தலைமை பயிற்சியாளரான போதும் அந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு. நேர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.